பொதுவாக சினிமா எப்படி எடுக்கிறது, அதை எடுக்கிறத பற்றியான அடிப்படை கூறுகள் சிலதை சொல்லுங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பழக்கணும், மினிமம் லொக்கேஷன் இருந்தால் நீங்கள் ஷூட் பண்ணணும். 5D கேமரா வந்து சொந்தமாக வாங்கிக்கலாம், சின்ன சிறிய எல்இடி லைட்டுகள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு வீடு வேணும் அப்படின்னா தெரிஞ்ச நண்பர்கள் நமக்கு வந்து கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இடத்துல தான் போய் போகணும். அது காசெல்லாம் செலவு அதெல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம ஆளுங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீடு வாங்குறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய புதுமுகங்கள் நடிக்க வாய்ப்பு தேடி அலைகிறாங்களே, அதில் உங்கள் கதைக்கு பொருத்தமான ஆட்களை நீங்கள் தேர்வு பண்ணும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேயே உங்கள் வேலைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பா. நீங்கள் அப்படி தான் டீமாக வந்து வெளியில் கிளம்பி வந்து நீங்கள் படம் பண்ணணும். 50 நாள் 60 நாள் பண்ணலான்ற படத்தை வந்து நீங்கள் ஒரு 20 நாள் 20 நாள் நீங்கள் எடுத்துட முடியும். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வி கே சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக சினிமாங்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு அரசியல் எல்லாத்துலேயுமே சினிமா கலந்துருக்கு. சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு திறமை, ஆர்வம், அப்புறம் பணம், இந்த மூணு இருக்கிறவங்க சினிமா எடுக்க வந்துடுறாங்க. அப்புறம் எடுத்துட்டு கையை சுட்டுக்கிறாங்க, சில பேர் பூங்கொத்துக்களை வாங்கி ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் சினிமா எடுக்கிறத பற்றியான ஒரு அறிவு அல்லாடி ஒரு பாடமாக வந்து பொதுவாக இல்லை. அவங்க அனுபவத்தில் கற்றுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா சில பேர் படித்து வராங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ட்ரெயின் ஆகி வராங்க, இல்லாட்டியா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அசிஸ்டன்ட் ஒரு அந்த அனுபவத்தில் இருந்து வராங்க. பொதுவாக சினிமா எப்படி எடுக்கிறது, அதை எடுக்கிறத பற்றியான அடிப்படை கூறுகள் சிலதை சொல்லுங்க நீங்கள். அது வந்து சினிமா வந்து எடுக்கிறது வந்து ஆர்வம் இருக்கிற அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கிறத கவனிக்கிற ஆட்கள் வந்து மிக குறைவு. முதல்ல படத்துக்கு தேவையானது வந்து அடிப்படை கதை தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆட்கள் வந்து என்னென்னா வாசிக்கிற பழக்கம் இல்லை, மற்ற பிற மொழி படங்களை வந்து பார்க்குறதுக்காக அந்த பழக்கமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கதை பண்ணணும்னு இருக்கலாம், அங்கே பேசிக்காகவே அங்கே தவற விட்டுறாங்க. முதல்ல கதை கதை தான் முதல்ல முடிவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாம நிறைய பிற பிரபல ரைட்டர்ஸோட இது கதைகள் வந்து நாட்டு உண்மையாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிறுகதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்லப்படுறதில்லை. இல்லை நீங்கள் ஒரு கதையை நாவலை கூட வாங்கி கூட அதை வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்களோட சேர்ந்து நீங்கள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி ஒரு திரைவடிவம் கொடுக்கணுன்றதுல அதை முதல்ல அவங்க முடிவு பண்ணணும். இல்லை பாலுமகேந்திரா கூட வர அந்த அந்த ஒரு பயிற்சி பள்ளி வச்சுருந்தாங்கல்ல, அப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து முதல்ல படிக்க தான் சொல்கிறீங்க. படிக்கிறத முதல்ல நீங்கள் படிக்கிற அந்த பழக்கம் இருக்கணும். அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இல்லை. அதை முதல்ல கற்றுக்கிட்டு அவங்க வரணும். முதல்ல அந்த கதையை முடிவு பண்ணிடணும். ஒரு சினிமாவில் முதல்ல வந்து கதை கதை தேர்ந்தெடுத்து கதைதான் அல்லாடி எழுதுது. அதான் இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு முதல் ஒரு இதில் வீடியோ நம்ம பேசும்போது ஒரு ஹீரோவை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு படத்தை பண்ணிட்டு நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறாங்கல்ல, அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் மலையாள ஆர்டிஸ்ட்கள் இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரியர் சினிமா சில ஆட்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறாங்க, உலக நாடுகள் புறத்தை அனுப்புகிறாங்க. அது ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து வரவேற்பு வருது, அது ஒரு கிஃப்டாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வருது. இவங்க அதை வந்து ஒரு ஃபாரின் ட்ராவலாகவும் வச்சுக்கிறாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிற. அது ஒரு தனி வகையாக இருக்குது, அது அது தனி உலகம். அந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பழகணும். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் ஃபீச்சர் ஃபிலிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன கதை எடுத்துக்கிறீங்க. மினிமம் லொக்கேஷன் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். ஒரு செட்டு போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம். எடுத்தோடனே பிரம்மாண்டத்தை யோசிக்கக்கூடாது. செட்டு போடுறது அந்த இது யோசனையே வரக்கூடாது. ஒரு ஊரை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு அறைக்குள் நடக்கிற கதை, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்பவுண்டுக்குள்ள அப்படின்ட்டு ஒரு செட்டிலான ஒரு இடத்த வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் இதில் வந்து பெரிய காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஒரு உதவிகளாக இருக்கீங்க அந்த படம் ஒரு படத்தில் வேலை பார்க்கும்போது அதில் ஒரு கேமராமேன் இருப்பாங்க. கேமராமேன் கூட ஒரு அசிஸ்டன்ஸு எல்லாம் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது வரும்போது அந்த அதுக்குள்ளேயே டீம் வந்துடும். ஒரு எடிட்டர் இருப்பாங்க, எடிட்டரோட அசிஸ்டண்ட்டு. இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான குரு வந்து அந்த இடத்துலேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஒரு எக்கனாமிக்கலாக பண்ணிக்கணும். வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒரு டூர் போகிறது மாதிரி எடுத்துக்கணும். மச்சான் மாப்பிள்ள யாருக்குமே சம்பளம் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம படத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு போகணும். ஓகேவா? நீங்கள் ஒரு 5D கேமரா வந்து சொந்தமாக வாங்கிக்கலாம், சின்ன சிறிய எல்இடி லைட்டுகள் வந்து வாங்கிக்கலாம். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னா தெரிஞ்ச நண்பர்கள் நமக்கு வந்து கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இடத்துல தான் போய் போகணும். அது காசெல்லாம் செலவு. இது வந்து ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சொல்கிறீங்க. ஷார்ட் படமே பெரிய படமே படமே இப்படி தான் எடுக்கணும். இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு முன்னாடிலாம் பெப்சியில் வந்து என்னென்னா ஒரு படத்து சின்ன பட்ஜெட் படம், பெரிய அஜித் விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட் படம் அப்படி ரஜினி படம் இருந்தால் கூட என்னென்னா மினிமம் லைட் மேன் இவ்வளோ கூட்டு போகணும், இவ்வளோ ஆட்கள் கூட்டு போகணும் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ அவங்க என்னென்னா 4 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் சின்ன பட்ஜெட் படம் கணக்கு வச்சுருக்காங்க. 4 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படம் சின்ன பட்ஜெட் படம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வழக்கமாக வந்து ஒரு 15 பேர் லைட் மேன் போடுன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 பேர் 7 பேர் கூப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. வெப்சைட்டுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, விதிமுறை இருக்குது. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமணி படம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே எல்இடி லைட்டு, மொத்தமே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தான் லைட்டு வாங்கினாங்க. தர்மபட்சத்தில் போயிட்டு வந்து வாங்கி அந்த லைட் தான் தேனிக்கு சுரீஸ் பண்ணிருப்பாரு மொத்த படத்துக்கும்.
ஸோ ஒரு லைட்மெண்ட் தேவையில்லை, ஒரு இது இல்லை, எக்ஸ்பென்சிவ் தேவையில்லை அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து முன்கூடியே திட்டமிடணும். திட்டமிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 2 மாதம் நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து யாரையுமே வந்து ஒரு எப்படி சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. நிறைய புதுமுகங்கள் நடிக்க வாய்ப்பு தேடி அலைகிறாங்கல்ல, அதில் உங்கள் கதைக்கு பொருத்தமான ஆட்களை நீங்கள் தேர்வு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஓன் காஸ்ட்யூம்ஸு, ஓன் வெஹிக்கிளில் வந்து வந்து போகிற மாதிரியான இது செட்டப்பில் இருக்கணும். அது அதுக்கு முன்னாடி அந்த ஆட்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1-2 மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். என்ன சீன் எடுக்க போகிறோம், என்ன ஸ்பாட்டில் நடிக்க போகிறாங்க அதெல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு இயக்குனருக்கு அட்வைஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ஒரு இயக்குனர் அவரே ப்ரொடியூசராகவும் இருக்கலாம், அவரே ப்ரொடியூசர் இருக்கல, நீ யாரோ ஒரு ப்ரொடியூசர் வராருன்னு வச்சுங்க, இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கனமான நடவடிக்கை எடுக்கும். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்து நீ என்ன, நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்து பார்க்க போகிறீங்க, அது என்னமோ திரையில் வந்து அவுட் வரப்போன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு 3-4 கோடி ரூபா இது பண்ணி நீங்கள் ஒரு படம் எடுத்து அது தப்பாக போச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்து யாருமே வந்து அதை சரி பண்ண முடியாதுல்ல. அதனால் முதல்ல இந்த மாதிரி பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு கேமராமேன் செல்லின் இருக்கார்ல, 2லேருந்து ஒரு படம் எடுத்தேன். ஆமாம், அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான வீடு, அதான் ரெண்டு பேர் ஸ்கூட்டர். ஆமாம், ஒரு சாதாரண பெரிய ஆர்டிஸ்ட் செட்டப்லாம் இருக்காது. அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு அவர் வந்து உலகம் முழுக்க வந்து ஃபெஸ்டிவல் காமிச்சு அது பெரிய அளவில் லாபம் சம்பாதிச்சார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும். ஸ்டோரி போர்டு வந்து இப்போ எல்லாம் நிறைய வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் நிறைய வந்துட்டாங்க. நீ என்ன சீன் எடுக்க போகிறீங்க, என்ன ஷார்ட் வைக்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வரைஞ்சிடலாம். ஏன்னா அதில் வந்து இந்த லெங்க்த்தாக இழுத்துட்டு போகிறது தேவையில்லாமல் உடனே எடுக்க முடியும். நீங்கள் போய் பாட்டு போயிட்டு நீங்கள் நினச்சதை அப்படி எடுத்துலாம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்போ நேரம் விரயமாகாது. சுந்தர்சி பிரியதர்ஷன் அவங்கள அவுட்டோர் போயிட்டாங்கன்னா காலை 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைப்பாங்க. 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சு ஒரு காலையில் மார்னிங் பிரேக் இது இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு இது பிரேக் விடுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு சீன் முடிச்சிருவாங்க. ஒரு சீன்ன்றதை தாண்டி வந்து ஒரு ஏர்லி மார்னிங் லைட் இருக்குல்ல, அது ஒரு அழகியலான ஒரு காட்சியாக அது அமையும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் திட்டமிடுறதுக்குன்னா அவங்களும் அனுபவம் வாய்ந்தவங்கனால அதை அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்கள் புதுசாக போகும்போது ஸ்டோரி போர்டு போட்டுட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் இன்றைக்கி இந்த ஷார்ட்டில் எடுக்க போகிறோம், இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் இல்லை 6 மணி வரைக்கும் ஒரு திட்டமிடுதல் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இதை ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஸ்டோரி போர்டுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ டெக்னீஷியன் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதில் வந்து அதில் எப்படி நம்ம ஒரு சிக்கனமாக அதை பண்ண முடியும்? இல்லை, அது நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஏன்னா இப்போ வாய்ப்பு தேடுற ஒரு கேமராமேன் இருப்பான், வாய்ப்பு தேடுற ஒரு எடிட்டர் இருப்பான், இது எல்லா இதுலேயுமே இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு படம் வந்து ஒரு இயக்குனராக நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு இது ஒன்று நினச்சிங்கன்னா, ஒரு படங்கள் ஒர்க் பண்ணும் போதே அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறது நீங்கள் டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். கேமராமேனை ஃபார்ம் பண்ணணும், எடிட்டரை ஃபார்ம் பண்ணணும், அதை ஒரு டீமே ரெடி பண்ணணும். அங்கேருந்து நீங்கள் லோகாஸ் கனகராஜ் எல்சியு மாதிரி நீங்கள் ஒரு குழுவை ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து உங்கள் வேலைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பா. நீங்கள் அப்படி தான் டீமாக வந்து வெளியில் கிளம்பி வந்து நீங்கள் படம் பண்ணணும். இப்போது மீல்ஸ் ரெடின்னு ஒரு இது ஷார்ட் ஃபிலிம், அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த இது, 11 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமு. அதை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி சொல்கிறது, விஷுவலாக வந்து அவ்வளோ கிராண்டியராக இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். உலக லெவலில் வந்து அதிக பார்வையாளர்களை போய் ரீச் ஆகினா அந்த இது, அதுலேருந்து வெளிவந்தவங்க தான் அங்கவாளிஸ் டைரிஸ், இந்த மலையாளத்தில் இருந்தெல்லாம் படங்கள் வந்துச்சுல இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில். ஆமாம், அந்த அதெல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியில் இருந்த டீம் தான் அந்த படத்துக்கு டைரக்டராக வந்தவங்க. ஸோ அதெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், நீங்கள் இது இது பண்ணிக்கலாம். இப்போ கன்னடத்தில் கூட அந்த இது வந்தது இல்லை, அந்த காந்தாரா கூட புது வகையான அந்த இயக்குநர்கள் கடலோர கர்நாடக பகுதிகள்லேருந்து அவங்க சினிமாவை கற்றுக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து தேவையில்லாத செலவு இருக்காது. அதில் வந்து ஒரு வீடியோ போட்டுப்பாங்க, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரிகர்சல் எல்லாமே கம்ப்ளீட் ரிகர்சல், புது ஆர்டிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு எல்லாமே ரிகர்சல் பண்ணி பண்ணு. அப்படி பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 50 நாள் 60 நாள் பண்ணலான்ற படத்தை வந்து நீங்கள் ஒரு 20 நாள் 20 நாள் நீங்கள் எடுத்துட முடியும். ஒரு பெரிய படம் பட்ஜெட் படம்னா ஒரு நாளைக்கு வந்து 10 லட்சம் ரூபா செலவாகுது வச்சுக்கங்களேன், ஒரு 20 நாள் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டுன்னா எவ்வளோ ஆச்சு, 2-1 ரூபாயில் நீ அந்த படத்தை பண்ணிட முடியுன்றது தான். ஸோ அது இது பாலுமேந்திரா சரி மகேந்திரன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அவங்களோட படத்தை வந்து 18 நாளில் எடுத்திருக்காங்க. அதான் முதல்ல வந்து ஒரு வெர்ஷன் எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சர்ட்டு அப்படின்றத ஒரு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் அது போய் ஒரு 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 வாரம் 10 நாள் எடுத்து அந்த படத்தை நிறைவு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி போகணும். இப்போ நிறைய படங்கள் வந்து எடுக்க சின்ன பட்ஜெட் படங்கள் எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அப்புறம் பல படங்கள் ஃபெயிலியர் ஆகுது, நல்ல கதை இல்லை. பொதுவாக அந்த இயக்குநர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் செய்கிற தப்பு என்ன? செய்கிற தப்பு என்னென்னா, முதல் விஷயம் வந்து தன்னோட கதை என்ன மாதிரி கதைன்றதை யார்ட்டுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. என்னடா அவங்க யாருமே சொல்கிறது இல்லை, சொன்னால் வந்து அவங்க வந்து திருடிடுவாங்க. என்ன எனக்கு என்ன அனுபவத்தில் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க, என்னென்னா அவங்க கதையை வந்து படம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வந்து போட்டு காட்டுவாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம கருத்து உண்மையான கருத்து உண்மையான கருத்து சொல்லணும்னா கோவப்படுவாங்க. சும்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் அது தப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து
இவன் சொன்னால் ஏதாவது இது எப்படி சொல்கிறது அவங்க நம்ம வைக்கிற காட்சி பூராமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. முதல்ல அது கிடையாது. முதல்ல வந்து வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிராளியோட கருத்து ஒரு சீன் சொல்கிறேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் நல்லா இல்லை அப்படின்றதுக்குல அதுக்கு நீங்கள் ஒரு எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும். நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா நான் உங்களை அதை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹெல்த்தியான உரையாடல் இல்லை, அந்த உரையாடல் எதுவுமே இல்லாமல் போகிற படங்கள் தான் இந்த மாதிரி. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உரையாடல் வேணும் வேணும் வேணும். படம் எடுத்துக்கப்புறம் எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், அதாவது நீங்கள் சினிமா துறையில் இருக்கிற நண்பர்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா சினிமா அல்லாத ஒரு சராசரி ஒரு படம் பார்க்குற ஒரு ரசிகராக இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்கள் போய் இந்த கதையை சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் தெரிஞ்சிருந்த படம் ஓடுமா ஓடாதுன்றது. ஏன்னா அவர் காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க அவர் என்ன ஒரு இது இருக்குள்ள எதிர்பார்ப்புக்குள்ள அதை நிறைவு செய்யலைன்னா நீ அங்கேயே அது ஃப்ளாப்னு வச்சுக்கோ. அப்போ அது எங்கே தப்புன்னு சொல்லி நீங்கள் அதை சரி பண்ணு. ஒரு படம் பட்ஜெட் நிர்ணயிக்கிறாங்க, இந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கணுன்னாங்க, அந்த ஷூட்டிங் நாட்கள் வந்து தள்ளி போய் வந்து பட்ஜெட் அதிகமாயிட்டுன்னு இந்த பேச்சுவார்த்தை அதிகமாக சினிமாவில் உழவுது இல்லை, இதை எப்படி தவிர்க்கிறது? அதுதான் நீங்கள் வந்து என்னென்னா பணம் இன்வால்வ் ஆகிறது இடம் இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்போ ஒரு 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 மாதம் ஷூட்டிங் பிளான் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி பணம் எடுத்துகிட்டு போவீங்க, எங்கேயோ வருவோம்னு நினச்சி நம்பி போவீங்க, அது வராமல் போச்சுன்னா அதை அந்த இடைவெளி விடுத்து இதாகும். ஒரு படம் வந்து பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து சரி வராது. விதிவிலக்காக சில படங்கள் வந்து வெற்றி பெறுதுன்னு இருக்கேன், அந்த பிரேக் வரக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து படத்தை முடிச்சு தான் அங்கே வரணும். அதுக்கு தான் சொன்னதுன்னா ஜீரோ பட்ஜெட்டில் நீங்கள் ஆட்களை கூப்பிடணும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிக்கிற ஆளாக இருக்கட்டும். இப்போ ஒரு அமராவதி படம் பண்ணார், இப்போ சோழா புனரகம் அவர் கடைசி ஒரு படம் பண்ணார், அந்த படத்தில் பார்த்தா நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் வர ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய காரில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஏறி வருவாங்க, அடுத்த நாள் இன்னொருத்தருடைய காரில் வர, சில பேர் பைக்கில் வந்துடுவாங்க, எல்லாம் ஓன் காஸ்டியூம்ஸு சாப்பாடு வரைக்கும் அவங்களே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் கணிச்சு உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலேன், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஹீரோக்குள்ள ரீச் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா மாதிரி ஒரு படமே எடுத்தால் கூட ரிலீஸ் பண்ணுறப்ப சிக்கலாகிடுது இல்லை. நான் அதுக்கு தான் சொன்னேன்னா நீங்கள் படமாக வந்து என்னென்னா நீங்கள் ஃபெஸ்டிவல் டார்கெட் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து திரைக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதுல அதுக்கு தான் நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமாவோ அதோ எடுக்கணும். நீங்கள் இப்போ இது மீல்ஸ் ரெடின்னு சொன்னேன், அதே மாதிரி ஒரு படம் வந்து மும்பை டு வாரணாசின்னு ஒரு படம் இருக்கும், ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் அதில், ஆனால் முழுக்க முழுக்க இதில் வாரணாசி நடக்கும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் பூரா கிராண்டியர், நீ எங்கள் கேமரா வச்சாலும் ஃபுல் ரிச்சாக ரிச்சாக தான் இருக்கும் போட வேண்டியது. ஆமாம், இவன் கேண்டிட் கேமரா வச்சுட்டு அவங்க மட்டும் ஃபுல்லாக போயிட்டு ரொம்ப பட்ஜெட் 40 நிமிஷம் ஓடுற படம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுலேயே நீங்கள் ஒரு எக்கனாமிக்கலாக பண்ணிக்கணும். அதுதான் நீங்கள் செலவு வைக்காமல் இதுக்குள்ளே எடுக்கிறது மாதிரி அப்படி ஒரு வீடு. ஆமாம், இப்போ நூடுல்ஸ் படம் கூட அப்படி தானே வந்து அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ நீங்கள் மம்முட்டியோட நண்பர்கள் நேரத்து மயக்கம் நைட்டு அப்படி தான், அதான் நண்பர்கள் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் மம்முட்டியோட படம் வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி, பாக்கி எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன ஊர் அழகான ஊர் அதுக்குள்ளே போய் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, படம் முழுக்க வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் இடத்த தேர்வு பண்ணுறது, அதுக்கான கதையை தேர்வு பண்ணுறது தான் முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லை புதுமுகங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்துடுறாங்க, சக்ஸஸாகவே ஒரு படத்தை எடுத்தால் கூட இந்த ரிலீஸில் சிக்கல், அது ஒரு விஷயம். அப்புறம் பல படங்கள் ஏன் அப்படியே தடப்பட்டு நிற்கிது? இல்லை அதை அதை வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தை கேட்குறாங்களே, அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல சினிமாவில். இல்லை அது உண்மைதான், பரம சொன்ன மாதிரி பேன் இண்டியா மூவி ஆயிடுச்சு, இப்போ வந்து ஒரு தேட்டருக்கு வர ஆட்கள் குறைஞ்சி போச்சு, ஓடிடியில் படம் பார்க்குறாங்கன்னா அதுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான கண்டட்டாக நீங்கள் அந்த படம் இல்லாதது தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். நீங்கள் ஒரு என்னென்னா ஒரு நல்ல படமாக இருந்துச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போதே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். நீங்கள் வந்து தனியாக நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணும் அவசியம் இல்லை, அங்கங்கே டப்பிங் பேசுகிற இடத்துல எடிட்டிங்கில் பார்த்து வர ஒரு படம் போய் இந்த நல்லா இருந்துச்சு ரொம்ப பிரபாவம் பண்ணியிருக்காங்க யார் இந்த புதுமுகம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு வந்து வந்து வரும்போது அதற்கான வியாபாரத்துக்கான இடத்துக்கு போய் அந்த படம் சேர்ந்துடும். இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் வந்து ட்ரெயின் ஓட்டி நான் சம்பாதித்தேன், அதை வச்சு நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பத்திரிகையாளரை பற்றி அவர் சொல்கிறார். அவர் காப்பாற்றணுங்கிற வார்த்தையே இல்லை, இல்லை அது சிறப்பாக இருந்ததுன்னா அது அதுதான் சொல்லுங்கள். நீங்கள் அதையே போட்டு கஞ்சிருப்பேன். நிறைய வந்து இயக்குநர்கள் வந்து என்னது படங்கள் வந்து நல்ல படங்கள் வந்து ஓடுறதில்லை வைக்கிறதில்ல பார்க்க வர்றதில்லைன்னா கதையே பேசிக்காக நல்லா இல்லை, படம் நல்லா இல்லைன்னா எப்படி வருவாங்க? அதானே இது கதை தேர்வில் நீங்கள் முதல்ல கவனம் செய்ய. பொதுவாக இப்போ நீ நம்ம பேசுகிற விஷயத்தில் பொதுவாக ஒரு ஒரு படம் எடுக்கிறது ஒரு ஸ்மால் பட்ஜெட்லேயோ அல்லாடி ஒரு ஷார்ட் ஃபிலிமோ எதை எடுக்கிறதுனா முதல் கவனம் வந்து கதை, அதை வரிசைப்படுத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னென்ன கவனம் வேணும்? அதான் முதல்ல கதையை வந்து ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து டெக்னீஷியன், அதுக்கப்புறம் வந்து அது எங்கே ஷூட் பண்ண போகிறோம், அது ஷூட்டிங் ஆமாம் ஷூட்டிங் இது பட்ஜெட்டு பட்ஜெட்டு அதுக்கு என்ன செலவாகும், நீங்கள் வந்து என்ன எத்தனை நாளில் ஷூட் பண்ண போகிறோம், எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோம், அதுதான் நீங்கள் வந்து என்ன ஸ்டோரி போர்டு போட்டுக்கிட்டிங்கன்னா எத்தனை சீன் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் எடுக்க முடியுன்றதை இது பண்ணிக்கணும். பொது அது வந்து நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை நீங்கள் இது பண்ணாமல் கதையை மட்டும் விட்டு நேச்சுரல் லொக்கேஷன் இருக்கல அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு அது அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கேமராவெல்லாம் ஓன் செட்டப்பில் வாங்கிடணும், நீங்கள் ரெண்டில் கெடுக்கக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது அப்படின்னா கேமரா லைட்ஸு எல்லாமே இது பண்ணிக்கணும்.
அவுட்டோர் போகும்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலேன், அங்கே தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் போடணும், இவங்களுக்கு சார் ஹோட்டல் போகணும், அந்த மாதிரிலாம் கூட அவங்க கூப்பிட்டு போய் ஒரு நார்மலான ஹோட்டல் தங்க வச்சா போதும். மீடியமாக அவங்ககிட்ட சொல்லும்போதே இது ரெண்டு லைஃப் நான் ஒரு நல்ல படம் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த சொன்ன கதையை அவங்களை திருப்தி படிச்சுன்னா அவங்க இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் தேவையை விரும்ப மாட்டாங்க. நல்ல கதை நம்ம இதில் வந்து இது பண்ணணும். இப்போ ஒரு படம் வந்து கூழாங்கல்னு ஒரு படம், ஒரு மதுரகர் பார்த்து பையன் பேர் தெரியும், இது நாகர்கோயில் கூழாங்கல் கூழாங்கல்னு சொல்லி பார்த்தேன் நான். ஃபெஸ்டிவலில் வந்து பயங்கர இதாகிச்சு, அந்த பையனை வந்து ஃபெஸ்டிவலுக்கு அங்கே உள்ள நடிகர்களே வச்சு எடுத்திருந்தாங்க, அங்கே உள்ள வச்சு எடுத்தது. அதை வந்து டைரக்டர் ராம் வந்து அந்த படத்தை வந்து ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து நயன்தாரா ஹஸ்பண்ட் விக்கியிருக்கார்ல, விக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஃபெஸ்டிவல் படத்தை அவள் யார் வந்து படம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு அதை விட பல மடங்கு காசு கொடுத்துட்டு அதே கதையை வந்து திரும்ப வந்து இவங்க ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது உங்களுக்கு அதாவது சொன்னேன், நல்ல கதையை வந்து உங்களுக்கான இடத்த கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துவே உங்களை வந்து அறிமுகப்படுத்திடும். இந்த அனுராக் காஷ்யப் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் எப்படி என்ன ஒரு 10 இது வரிசைப்படுத்தியிருந்தார். ஆமாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான் அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, குறைவான இடங்களை பயன்படுத்துறது, முடிஞ்ச வரைக்கும் வந்து சம்பளம் வாங்காத நடிகர்கள், சம்பளம் வாங்காத டெக்னீஷியன், அந்த மாதிரி அவர் வந்து அப்படி ஆட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் ஒரு நல்ல படம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் எல்லோ பூட்ஸ்னு ஒரு படம் வந்து பண்ணார், அது முழுக்க முழுக்க அவரோட வீட்லேயே படமாக்கப்பட்ட படம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லை வீட்லேயே வந்து பண்ணுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் குறைந்த இடங்கள், குறைந்த இது, சம்பளம் வாங்காத நடிகர்கள் அப்படின்னு வச்சு நீங்கள் ஒரு பண்ணி ஒரு முதல் டெக்னீஷியனாக அது மாதிரி டெக்னீஷியன் எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உலக படங்களுக்கு பட விழாக்களுக்கு அனுப்புகிற படங்களை முதல்ல நீங்கள் எடுத்து உங்களுடைய அடையாளத்தை வந்து நீங்கள் அங்கே வந்து இது பண்ணி நிரூபிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சினிமா கதவு திறக்கும். நீங்கள் நல்ல படங்கள் பண்ணால் உங்களை ஆர்டிஸ்ட் உங்களை தேடி வருவாங்க, பெரிய இயக்குநராக மாறலாம், எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து முதல்ல அதுக்கு வந்து நீங்கள் புத்தகம் வாசிக்கிற பழக்கமும் நல்ல கதை பண்ணுறதுக்கான டீமையும் நீங்கள் முதல்ல உருவாக்கணும், அப்போ தான் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கணும். ஆதித்த இயக்குனர் அனுராக் காஷ்யப்பே அதான் சொல்லி, ஆமாம் அதான் சிக்கனமாக படம் எடுங்க. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சினிமாவில் வந்து ஜெயிச்சு 19 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொந்த வீடே வாங்கினேன். அது ஒரு முக்கியமானது. நம்ம ஆளுங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீடு வாங்குறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் தான் நீங்கள் அந்த கதைக்கு நேர்மையாக ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி படம் பண்ணுற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதைக்கு நேர்மையாக என்ன செலவு ஒன்றுமோ அதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் தூக்கி இந்த ஓரமாக போட்டுற முடியாது. போட்டுட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி நல்ல படம் வரும்? இந்த பணத்தின் மேல் இது இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அதுதான் தப்பான சினிமாக்கள். கலையின் மேலே முதல்ல ஆர்வத்தை வச்சு அப்புறமா பணத்து மேலே வச்சு பணம் தானாக வரும். பணத்தை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் கலை எப்படி உருவாகும்? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து எப்போ வேணாலும் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து நேர்மையான சினிமாவுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு அதை பண்ணணும். மீண்டும் பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.